Hi guys, welcome to my channel. Happy Women's Day. பெண்ணினத்தின் பெருமையை எடுத்து காட்டியவர் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு மிகையாகாது. அப்படிப்பட்டவங்க தான் கல்பனா சாவ்லா. இவங்க இந்தியாவில் ஹரியானாங்கிற மாநிலத்தில் கர்னல் அப்படிங்கிற ஊரில் 1961 ஜூலை 1 அன்னைக்கு பிறந்தாங்க. இவங்களுக்கு 2 சகோதரிகளும் 1 சகோதரரும் இருக்காங்க. சிறுவயதிலேயே வரைபடம் வரைகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். விமானம் வரைபடம் சிறுவயதிலேருந்தே வரைவாங்க. நைட் டைமில் வானத்தில் இருக்கிற அந்த ஸ்டாரை பார்க்கறக்கு இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களோட கனவு நினைவாகும் விதமாக இவங்களோட 26வது வயதில் 1988 நாசா அமேஸ் ஆராய்ச்சி கூடத்தில் துணைத் தலைவராக வந்து பணியாற்றினாங்க. விண்வெளியில் சில ஆய்வுகள் மேற்கொள்ள இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. STS-87 முதல் விண்கெளி பயணம் வந்து தொடங்கியது. 6 பேர் கொண்ட குழுவில் இவங்களும் ஒருத்தர். இந்த பயணம் வந்து 1997 நடைபெற்றது. 16 நாட்கள் வந்து பயணம் மேற்கொண்டாங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணிங்கிற பெருமைக்குரியவங்க கல்பனா சாவ்லா. 372 மணி நேரம் அந்த விண்கலத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. கொலம்பிய விண்கலத்தில் பயணம் செஞ்ச இவங்க வந்து 252 தடவை பூமியை சுற்றி வந்திருக்காங்க. வெற்றிகரமாக இவங்களோட முதல் பயணத்தை மேற்கொண்டாங்க. இவங்களோட 2வது பயணம் வந்து 2003 ஜனவரி 16 அமெரிக்காவில் கெனடி நிலையத்திலிருந்து கிளம்பியது. கொலம்பிய விண்கலத்தில் STS-107 விண்வெளி பயணம் வந்து தொடங்கினாங்க. இது 7 பேர் கொண்ட குழு, 5 ஆண்கள் 2 பெண்கள். அதில் ஒருத்தங்க தான் வந்து கல்பனா சாவ்லா. இந்த விண்கலத்தில் இடது பக்கத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஃபோம்கிற இன்சுலின் வந்து உடைஞ்சிருச்சு. இது வந்து இவங்க கிளம்பும் போதே வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் கூட இந்த பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகரமாக திரும்பி வரும்போது, பூமி அடைய சில வினாடிகளே இருக்கும்போது, விண்கலம் வந்து அந்த பாதிப்புனால வெடித்து சிதறியது. பிப்ரவரி 1, 2003 இந்த நிகழ்வு நடந்தது. கல்பனா சாவ்லாவை கௌரவப்படுத்தும் வகையில் இந்திய அரசு கல்பனா சாவ்லா எனும் விருது வந்து வழங்கி கொண்டிருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள ஒரு தெருவுக்கு கல்பனாவே எனும் பெயர் சூட்டியிருக்காங்க. நாசா ஆய்வகம் வந்து கல்பனா சாவ்லா நினைவாக அதிநவீன கணினி ஒன்றை வந்து அர்ப்பணிச்சிருக்கு. கல்பனா சாவ்லா நினைவாக நாசா ஸ்பேஸ் மெடலையும் வந்து அந்த விருதி வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்தோட பொது நிறுவனங்களுக்கும் கல்பனா சாவ்லா அப்படின்னு பெயர் சூட்டி கல்பனாவோட நினைவு வந்து பறைசாற்றும் விதமாக வந்து அவங்க பேர் வந்து வச்சிருக்காங்க. பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்துற இந்த வீரமங்கையை வந்து நம் போற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். Thanks for watching.